நமஸ்காரம். ராமப்பிரபு மகாவீரர், அவரே கொண்டாடிய வீரர். அவருடைய தந்தையார் தசரதர் 60,000 ஆண்டுகள் நாட்டை ஆண்டார். கோசல தேசத்தின் தலைவர், இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர். ராமனுடைய வீரத்திலும் எந்த குறையும் இல்லை. தசரதனும் மகாவீரன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தபோது தேவர்களுக்கு உதவிக்கு சென்றவர். ஆனால் அவ்வளவு பெரிய வீரன், ஒரு சக்கரவர்த்தி மகாராஜா, அவர் இப்படி நடந்து கொள்ளுவாரான்னு ஒரு சந்தேகம் வரும். எவ்விடத்தில்? ராமாயணத்தில் பாலகாண்டத்தின் இறுதி, கடைசி ரெண்டு சர்க்கங்கள், அதில்தான் பரசுராமர் வந்து ராமனை எதிர்த்தது சொல்லப்படுகிறது. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் நால்வருக்கும் திருமணமாகி விவாகம் முடிந்து நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில்தான் பரசுராமர் எதிர்த்து வந்தார். ரமானி ஒரு வில்லை முறித்தாயாமே, இதோ என் கையில் இருக்கும் வில்லை, நானேற்ற முடியுமான்னு கேட்டார். ராமன் மிகுந்த மரியாதையோடு, பணிவோடு, கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொல்லி அவர் கையில் இருந்த வில்லை வாங்கினார். இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் போது பரசுராமர் வருகிறார். ராமன் பேர் கோபப்படுகிறார். அவர் ராமனோடு போட்டியிடுகிறார்ங்கிறத பார்த்த தயரதன் மயக்கமுற்றார். எவ்வளவு பெரிய வீரர், ஒரே ஒரு பரசுராமர் வந்ததற்கா இவ்வளவு பயம்? கடைசியில் ராமனுக்கும் பரசுராமருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையே தசரதனுக்கு தெரியாது. ராமர் வில்லை வாங்கினார், நான் ஏற்றினார், அம்பை பூட்டினார். பரசுராமா, நீ சொன்னபடி செய்து விட்டேன், இந்த அம்பை எங்கு விட வேண்டும்? உன் பேரில் விடமாட்டேன், நீர் தபஸ்வி, எங்கு விடன்னு கேட்க என் தவத்தின் மேலேயே விட்டுவிடு என்று சொல்ல அவர் தவம் ஒழிந்தது. அவர் மீண்டும் தவம் புரிவதற்கு புறப்பட்டு போய்விட்டார். தோல்வியை ஒப்புக்கொண்டார், சென்றார். பின்னர் வசிஷ்டர், ராமன் எல்லாரும் சேர்ந்து தயரதனை எழுப்பி பரசுராமர் சென்று விட்டார். எழுந்திருக்கலாம், மகாராஜரே, சக்கரவர்த்தியே, உம்ம தலைமையில் படை அயோத்தி நோக்கி செல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்தனர். ஜாமதக்னியோ கதோ ராமா பிரயாது சதுரங்கிணி அயோத்தியாபிமுகி சேனா துவயாநாதேன பாலிதா. தேவரீர்தான் நாதன், நீர் முன்னோடியாக சென்றால் நாங்கள் பின்தொடர்வோம் என்று ராமன் வேண்டுகிறார். மெதுவே உயிர் வந்தா போலே எழுந்திருந்து பார்த்த தசரதன், ராமஸ்ய வசனம் ஸ்ருத்வா ராஜா தசரத சுதம் பாகுப்யாம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்னுபாக்ராய ராகவம். நாம் போவது இருக்கட்டும், முதலில் பரசுராமர் கிளம்பி போய்விட்டார் என்று கேள்விப்பட்ட தசரதனுக்கு மீண்டும் உயிர் வந்ததாம். அதைவிட ஆச்சரியம், நம் பிள்ளைகள் நல்ல வேளை உயிர் பிழைத்தனர் என்று பெருமூச்சு விட்டாராம். இது என்ன, ஒரே ஒரு மனிதர் வந்ததை கண்டு கலங்குபவரா இந்த நாலு பிள்ளைகள், அல்லது தசரதன் தான் கலங்குபவரா? பின் எதற்கு மயக்கமுற்றார்? எழுந்தவுடன் பிள்ளைகள் பிழைத்தார்கள் என்று ஏன் நினைத்தார்? அதுதான் ராமனுடைய திருமேனியை சேவிக்கும் தரிசிக்கும் யாருக்கும் ஏற்படக்கூடிய நிலை. அவர் மகாவீரர்தான், இருந்தாலும் அவருடைய குணம், அவர் அழகு, அவருடைய புகழ் கீர்த்தி, இதை பார்ப்பவர்களுக்கு இவருக்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டுமே, திருஷ்டி சுத்தி போட வேண்டும், திருஷ்டி கழிக்க வேண்டும்,
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாட வேண்டும் என்றுதான் தோன்றும். வசிஷ்டாச்சாரியருக்கே அப்படித்தான் தோன்றிச்சு, விஸ்வாமித்திரருக்கு அப்படித்தான் தோன்றிச்சு. அவ்வளவு பெரிய வீரர் ஹனுமானுக்கும் ராமனை பார்த்தால் அப்படித்தான் தோன்றிச்சு. பெத்த தசரதனுக்கு தோன்றாதா? இதைத்தான் மங்களாசாசனத்தில் ஊற்றம்னு சொல்லுவார்கள். பகவானுக்கு மங்களமே ஏற்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அவர் மங்களமாக இருந்தால் உலகம் மங்களமாக இருக்கும். அவருடைய மங்களத்தன்மைக்கு குறைவில்லை. ஆனால் அடியவர்கள் அதில் நோக்கோடு பல்லாண்டு பல்லாண்டு மங்களம் மங்களம்னு பாட வேண்டும். உலகமே மங்களமாக இருக்க வேண்டும்னு வேண்டிக் கொள்ள வேண்டும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்னு சொல்லுவோம். நாம் சொல்லியா பெருமானுக்கு மங்களம் ஏற்படும் நினைக்க வேண்டாம். அவர் சிறு பாலகன், இப்போது வயது 12. அந்த குழந்தைக்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டுமே ஒரு பரிவோடு பக்தர்கள் தான் மங்களம் பாடுவார்கள். எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தசரதனுக்கு அந்த அன்பும் பரிவும் போகுமா? அதனால்தான் பயந்தான். சிலர் கேட்கலாம், கோவில்கள் எல்லாம் பூட்டி வைத்துக் கொள்ளுகிறீர்களே, பெருமானுக்கு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா என்றால், ஏன் ராமனுக்கு காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா? எதற்கு தசரதன் பயந்தார்? அந்த பயப்படுதுதான் பக்தனுக்கு எண்ணமே, அதான் அவன் தன்மையே. தாராளமா கோவிலில் இருக்கும் பெருமானுக்கும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள தெரியும். இருந்தாலும் அவருக்கு ஒன்றால் ஒன்று வரக்கூடாது என்று பக்தர்களான நாம் தான் பரிந்து பரிந்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை ஜாகிரதப்படுத்துகிறார்கள், இத்தனை அடியார்கள் கூட இருக்கிறார்கள், அவருக்கு ஒரு குறவில்லாமல் நடக்க வேணும்னு பார்க்கிறார்கள். அதனால் இந்த பல்லாண்டு பாடும் தன்மை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பக்தனும் தினந்தோறும் செய்ய வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.